ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆக ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் உங்க கூட இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எதனால இங்க வந்து மாடியில இருந்து பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்றேன் கேளு பாட்டுல காவல்துறை பேச்ச கேட்டு இருக்க நாங்க. இந்த இடம் தாங்க ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பண்ண வச்சிருக்கு. கோவிட் டைம் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய விஷயம் எல்லாருமே புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ என்னையும் வந்து ஒரு யூடியூபரா சேஞ்ச் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. இந்த டான்ஸ் லாக் எதுக்காக பண்றோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா, டான்ஸை பத்தி நிறைய விஷயத்த உங்க கூட வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன், ஷேர் பண்ணிக்க போறேன். டான்ஸரா டான்ஸ் அசிஸ்டண்டா நான் நிறைய சாங்ஸ் பண்ணிருக்கேன். அண்ணன் நடந்து வர கடல் மண்ணில சூரிய வந்து விளைஞ்சிடும் சந்தன சோலையில, நட்ட நடு சாபத்து வேளையில திருடர் எல்லாம் தங்கிடும் சோலையில. இப்ப தன்னந்தனியாக தனி வழி போரிய சங்கதி என்ன புள்ள, புள்ள புள்ள சங்கதி என்ன புள்ள. கரிகால கட்டப்ப சிக்ஷிதா விசிஷ்ட சேனா சமூகம் மகாராஜ பாதாக்கிராந்தம். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கார்டு எடுத்து இப்ப மூவிஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து மூவி ஷூட்டிங் எடுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு செப்டம்பர் 1, இன்னையில இருந்து ஒரு 75% ஆஃப் பீப்புளை வந்து நம்ம ஷூட்டிங்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் நேற்று பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வி ஆர் ஹோப்பிங் தி பெஸ்ட், திருப்பி பேக் டு அந்த கலர்ஃபுல் டேஸ் வந்து நம்ம செப்டம்பர்ல இருந்து பார்ப்போம் அப்படின்னு நம்புறேன். ஷூட்டிங் வந்து சுத்தமா இல்லாதனால நிறைய பேர் டான்ஸ் வீடியோஸ் வந்து அவங்க வீட்டு மாடியில் ஆடி இருப்பாங்க, வீட்டில் ஆடி இருப்பாங்க, ஒய்ஃப் கூட ஆடி இருப்பாங்க. இந்த
சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணோம். நிறைய பேரோட கிரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமா தெரிஞ்சது. வீட்டில இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம அவங்களோட டேலண்டை வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஒரு 5 மந்த் தள்ளி தான் வந்து ஓப்பன் ஆகுது ஷூட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் டைம். அதுக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி நான் என்ன பண்ணேன்னா வேவ்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோ பாய்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ரீயூனியன் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு டான்ஸ் கவர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் கவர் பண்ணோம். லாஸ்ட் வீக் என்ன பண்ணோம், ஒரு செகண்ட் டான்ஸ் கவர் எடுத்தோம். அதோட டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த டான்ஸ் கவர் ஷூட்டிங் எடுக்க போறதுக்கு முன்னாடி கார்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் லாக் பண்ணியிருக்கேன். டூ வாட்ச் அண்ட் ஷேர் யுவர் லவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சாங்கை வந்து கம்போசிங் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அதாவது 90s டூ கேல வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு கேட்ட சாங்ஸ் எல்லாமே. கேட்டாலே உங்களுக்கு அப்படி பிடிக்கும். ஏன்னா அத்தனை வாட்டி கேட்டிருப்போம் அந்த சாங்ஸை வந்து. நாங்கள் வந்து திருப்பி இப்போ ஒரு சின்ன ஷூட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சாங்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னும் பண்ணிச்சாரல்னு ஒரு சாங் பண்ணுறோம். செம்ம சாங். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப் வந்தாலே போதும் அப்படியே புல் அரிச்சிடும் கையெல்லாம். நெக்ஸ்ட் வந்து 12B இருந்து பட்டாம் பூச்சிகள் மீட்டிங் போட்ட முன்னாடிதான் ரிகர்சல்ஸ் பண்ணுவோம். இப்ப ரிகர்சல்ஸ் பண்றதுக்கு சுத்தமா டைம் கிடையாது. பட் ஆன் ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த சாங்கை பெஸ்ட்டாக பண்ணோம். ஏன்னா இதை வந்து கோரியோகிராஃபி பண்ணவங்கலாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ். அப்புறம் ஜும்பலக்கா சாங், ராஜு மாஸ்டர் சாங்கு. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கே ஒரு பயங்கர ஒரு ஹாப்பி ஃபீலு. நம்ம வேவ்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோ பசங்க பண்றாங்க. லாஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க வீர விநாயக சாங் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த சாங் பண்றாங்க. ரிகர்சல் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து மேரேஜ் ஆயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ் ஐடி கம்பெனி அது மாதிரி நிறைய ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஜெகன், கொஞ்சம் மாஸ்க் கட்டிட்டு சொன்னீங்க நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆல்ரெடி கொரோனா வந்த பேஷண்ட் மாதிரி ஆயிட்டு நான். இப்ப எப்படி ஆட போறேன்னு தெரியல. More fun, but we couldn't do more fun after the marriage. Shakti Vinayaka Peralaga Veera Santoshamum Kittikkum Vaazhgayum Ettikkum Thondriya Venumayya. பசங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் கமிட்மெண்ட் அது இருந்தாலும் அவங்களால இந்த டான்ஸ்ன்ற பேஷனை வந்து விட முடியல. டான்ஸ்ன்றது வந்து ஒரு வேற லெவல் ஆஃப் எமோஷன். கடி எந்த ஜாப் போனாலும் அந்த டான்ஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப அடிக்ட் பண்ணிடும். அது முடியும் போது தொடங்கும் போது
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அந்த பேஷனை பண்ணாம அவங்க வந்து வேற ஏதாச்சும் ப்ரொஃபஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா நினைச்சிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். அது மாதிரிதான் இது, பசங்க இருந்தா எல்லாமே ஜாப் எல்லாம் போயிட்டாங்க கூட வந்து அண்ணா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம். இந்த பசங்க வேற லெவல் ஆஃப் டான்சர்ஸ், அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் நமக்கும் ஒரு பிராக்டிஸ் செஷனு அந்த மாதிரி ஒரு லெவல்ல இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கோம். உத்தரா வந்துட்டு இருக்காங்க, 10:00 எல்லாரும் அரேஞ்ச் ஆயிடுவாங்க. சோ இந்த பாய்ஸ் கிட்ட இருந்து இத பண்ண வச்சு அந்த ஒர்க்க நான் தான் வாங்கணும். சூப்பரா பண்ணுவோம் நினைக்கிறேன், பாருங்க. எல்லாரும் பாத்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தோம், அத வந்து இன்னும் சாங் லாங்கா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த 90s and 2K சாங்ஸ் எடுக்கிறோம். ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீங்க மேக்கிங்கும் பாப்பீங்க, நான் இது மாதிரி நிறைய பண்றதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முகம் கொண்ட பருவினிலும் விண்மீன் ஒளிகள் வீசுதடி, உன்னாரம்பம் இன்பம் இன்பம், பெண் எப்போதும் சுகமான துன்பம், உன்பாரெங்கும் அவளின் பிம்பம்.